ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் வீடு. இன்றைக்கி வந்து 20-25 பேருக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலா என்ன மசாலா அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கசகசா, அடுத்து இஞ்சி பூண்டு, இதெல்லாம் நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கோங்க. கூடவே விரலி மஞ்சளும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கடையில் விற்கிற பேக்கெட் பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலங்க, வீட்லேயே அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் தக்காளி 1 கிலோ அளவுக்கு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கிலோ பிரியாணி ரைஸு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 கிலோ அளவுக்கு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது கூடயே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு அதை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நீங்கள் மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைஸுக்கான தண்ணி மெஷர்மெண்ட்டு, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கிலோவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ரைஸும் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா சலசலசலன்னு கொதிக்கும் போது நம்ம ரைஸை போடணும். போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, அடிப்பிடிக்காத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு எல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு லெமன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சின்ன லெமன், ஒரு 3 லெமன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. லாஸ்டில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புதினா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் டோட்டலாக 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி நான் போட்டிருந்தேன். அடுத்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து விழுது வந்து நான் போடுவேன். ஸ்டார்டிங்கில் அந்த பிரியாணி மசாலா போடும் போது நம்ம போட்டிருக்கோம், கடைசியில் லாஸ்ட்டாக நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை அப்படியே பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி எல்லாமே சேம் லெவலில் வரணும். அதாவது ரைஸ் வந்து மேலே தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி தயார். இதுதாங்க இன்றைக்கி ஸ்பெஷல், வெஜிடபிள் பிரியாணி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 20 பேருக்கு நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். இது கூடையே வந்து முட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம், வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் முட்டை, இதை வந்து நம்ம பேக் பண்ணிடுவோம். இருபத்தஞ்சு பேருக்கு வந்து நாங்கள் எவ்ரி வீக் வந்து ரெடி பண்ணுவோம்.